வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். சிவபெருமான் அனுமனாக அவதாரம் எடுத்ததன் ரகசியம் என்ன தெரியுமா? சிவபெருமான் தன்னுடைய தியானத்திலிருந்து எழுந்து வரும்பொழுது ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தார். பார்வதி தேவியோ எம்பெருமானை பார்த்து, சுவாமி, நீங்களே எல்லோருக்கும் மேலான கடவுள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் இன்னொரு கடவுளின் பெயரை சொல்கிறீர்கள்? சிவன் அதற்கு பதில் சொல்கிறார், தேவி, ராம என்ற எழுத்து இரண்டு விஷயங்களை குறிக்கிறது. ஒன்று, ராம என்பதுதான் பிரம்மம். இரண்டாவது, அது விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கிறது. ராமர்தான் என்னுடைய இஷ்டமான அவதாரமாகும். நான் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய போகிறேன் என்றார். இதனை கேட்ட பார்வதி தேவிக்கோ கோபம் வந்தது. தான் சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். சிவபெருமான் அதற்கோ, தேவி, கவலை வேண்டாம். பூ உலகத்திற்கு அனுப்பப்போவது என்னுடைய ஒரு சிறு பகுதி மட்டுமே. மற்றபடி நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்றார். பார்வதி தேவியும் சமாதானமாகி சுவாமியுடன் அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றி விவாதிக்க தயாரானார். பலத்த விவாதத்திற்கு பிறகு சுவாமியின் அவதாரம் எந்த ஒரு கொண்டு அவதாரம் எடுக்கலாம் என்று சிவபெருமான் நினைத்த பொழுது அவருக்கு தோன்றிய உருவம்தான் வானரம். வானரம் என்றால் வீடு வாசல் தேவையில்லை, எந்த பந்தத்திற்கும் கட்டுப்படவும் தேவையில்லை. சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எதுவும் கட்டுப்படுத்தாது. உணவு சமைத்ததோ சமைக்காததோ அதனால் பிரச்சனை இல்லை. வானர உருவம் கொள்ள நினைத்தார் சிவபெருமான். மேலும் சிவபெருமானோ மனிதனாக அவதாரம் எடுத்தால் அது தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாகும். எஜமானை விட சேவகனோ ஒரு படி கீழ்நிலையில் இருக்க வேண்டும். இந்த சூழலில் குரங்கு அவதாரம் பல காரணங்களால் சிறந்தது. குரங்கிற்கு விசேஷ தேவைகள் எதுவும் கிடையாது. நிறைய சேவகம் செய்ய வாய்ப்பும் உண்டு என்றார். விஷ்ணு ராம அவதாரம் எடுக்க முடிவானதும் அந்த சாதாரண மனித அவதாரத்தில் அசாதாரண காரியங்கள் எதுவும் ராமரால் செய்ய முடியாது என்பதாலும் சிவபக்தனான ராவணனை சிவ அம்சத்தின் உதவியால்தான் அழிக்க முடியும் என்பதாலும் அவருக்கு உதவிட 11வது ருத்ர அம்சமாக ஒரு அவதாரம் எடுக்க ருத்ரரோ முடிவு செய்தார். ஏனெனில் ராவணன் சிவபெருமானின் அருள் வேண்டி தவம் பெற்றவன் அல்லவா? பார்வதி தேவி தானும் கூட வருவதாகவே அடம் பிடித்தாள். சுவாமியும் சம்மதித்து, பார்வதி தேவி, நான் எடுக்கப் போகும் அவதார குரங்கிற்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். இப்பொழுது புரிகிறதா அனுமனின் வாள் ஏன் அழகாகவும் பலமுள்ளதாகவும் இருக்கிறதென்று? பார்வதி தேவி கடைசியாக இன்னொரு சந்தேகத்தை கிளப்பினார். சுவாமி, ராவணனோ உங்களுடைய பரம பக்தன், நீங்கள் எப்படி அவருடைய மரணத்திற்கு உதவ முடியும் என்று கேட்டார். சிவபெருமானோ, தேவி, உனக்கு நினைவிருக்கிறதா, ராவணன் என்னுடைய 11 ருத்ர அம்சங்களை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய ஒவ்வொரு தலையையும் வெட்டி நெருப்பில் போட்டான். 10 ருத்ரர்களுக்கு சிர ஆகுதி யாகம் செய்தார். அவருக்கு 10 சிரங்கள் இருந்ததால் அவரால் 10 ருத்ரர்களை தான் திருப்திப்படுத்த முடிந்தது. எனவே அந்த 11வது ருத்ர அம்சம் அவருடைய பக்திக்கு கட்டுப்படாது. அதனால்தான் அந்த 11வது ருத்ர அம்சமாக அவதாரம் எடுக்க சிவபெருமான் முடிவு செய்தார். அந்த ஒரு ருத்ரருக்கு மட்டும் கோபம், அந்த 11வது ருத்ர அம்சம்தான் குரங்கு அவதாரம் எடுக்கப் போகிறது என்றார் சிவபெருமான். வானர வீரன் ஒருவன் ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்து மகனை பெற வரம் கேட்க, இந்த பிறவியில் உனக்கோ புத்திர பாக்கியம் இல்லை. இருப்பினும் என்னை நோக்கி தவம் இருந்ததால் உனக்கு ஒரு மகளை தருகிறேன். அவள் மூலம் நீ வேண்டிய புத்திசாலியான பலசாலியான மரணம் இல்லாத மகன் பிறப்பான் என்று அருள் புரிந்தார். அவருக்கு அஞ்சனை என்ற பெண் பிறந்தாள். ஆஞ்சநேயரின் தாய்தான் அஞ்சனா தேவி. முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாக இருந்தார். தவமியற்றி கொண்டிருந்த ஒரு முனிவர் இந்த தவத்தை கலைத்ததற்காக சாபம் பெற்று குரங்காக மாறினார். ஒருமுறை குரங்கு ஆசனம் விட்டு தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள் அஞ்சனாதேவி. அதனை பார்த்து சும்மா இராமல் அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்து விளையாடினாள். உடனே அந்த குரங்கோ தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறியது. கடும் கோபம் கொண்ட அந்த முனிவரோ, அஞ்சனா தேவி, யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என்று சாபமிட்டார். தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனாதேவி. தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன்னுடைய காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானின் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வரம் வேண்டினாள். மனம் இறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும்,
சிவபெருமானின் அம்சமான மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருள் பாலித்தார். முனிவரின் சாபத்தின் பலனால் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தாள். ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனைக் கண்டு அவனுடைய அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டாள். காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிவிட்டாள். அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினார். குரங்கு தலையை கொண்ட மனிதனாக அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருமாற முடியும். இதனைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனாதேவி. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாதேவியிடம் கேட்டான் கேசரி. அந்த காட்டிலே அஞ்சனாதேவியும் கேசரியும் கந்தர்வ முறைப்படி திருமணமும் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகும் சிவபெருமானை நினைத்து எப்பொழுதும் தவத்திலே இருந்தாள் அஞ்சனாதேவி. இதனால் மனம் குளிர்ந்தார் சிவபெருமான். என்ன வர வேண்டும் என்று கேட்க முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறவும் சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் கோரினாள். அப்படியே ஆகட்டும் என்று வரமருளினார் சிவபெருமான். அனுமனின் பிறப்பு இரண்டு கதைகளாக சொல்லப்படுகிறது. ஒன்று, ஒரு சமயம் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தபொழுது சிவபெருமான் மோகினியின் ஆட்டத்தை ரசித்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைத்தார். மோகினியான விஷ்ணுவோ உங்களுடைய ஆத்மசக்தியின் முழு பலத்தையும் கொடுங்கள் என்று கேட்டார். சிவனும் அப்படியே தன்னுடைய சக்தியை ஒரு விதையாக கொடுத்தார். விஷ்ணு சப்த ரிஷிகளை கூப்பிட்டு இதனை பத்திரமாக காப்பாற்றுங்கள், இதிலிருந்து ஒரு மகாபலம் பொருந்திய மகானோ பிறக்கப் போகிறார். அவர் என்னுடைய ராம அவதாரத்தில் இராவண வதத்திற்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார். அவர்களும் தக்க சமயத்தில் அந்த விதையை வாயு பகவானிடம் சேர்ப்பித்தனர். சிவன் தன்னை விதை கருவாக மாற்றிக்கொண்டார். ஈசனும் தேவியும் வானரங்களாக மாறியிருந்த பொழுது அவர்களால் ஒரு கனி உதிர அதனை வாயு பகவான் அஞ்சனையின் கரத்தில் சேர்க்க தினமும் தன்னுடைய கைக்கு வரும் கனி என்று நினைத்து உண்ண அதனால் அவள் கருவுற்றாள். நிலையறிந்த அஞ்சனையோ ஈசனின் கரு என்று அசரீரியோ ஒலித்தது. தன்னுடைய கணவரிடம் சொல்லி அந்த குழந்தை அஞ்சனையின் மைந்தன் என்று பொருள்படும்படி ஆஞ்சநேயன் என்று பெயரிட்டாள். இந்த சம்பவம் நடந்த மலை அஞ்சனா பர்வதம். கருவிதை சிவனின் அம்சம் தனக்கு மகனாக வரவேண்டி தவமிருந்த கேசரியின் மனைவி அஞ்சனையிடம் கனியாக வாயு சேர்ப்பித்ததால் அனுமனை வாயு புத்திரன் என்பர். மற்றும் ஒரு கதை, அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இதனால் மனம் குளிர்ந்த அக்னிதேவனோ தசரதனிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து இதனை சரிசமமாக உன்னுடைய தேவியருக்கோ பங்கிட்டு கொடு என்று கூறினார். தசரதனும் தன்னுடைய பட்டத்து ராணியான கோசலைக்கும் கைகேயிக்கும் இரண்டாக பிரித்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரசாதத்தை சரி பகுதியாக பிரித்து இரண்டு பங்காக சுமித்திராவுக்கு கொடுத்ததால் அவளுக்கு இரட்டை குழந்தை பிறந்ததென்று மரபு வழி கதைகளும் சொல்வார்கள். தசரதன் அந்த பிரசாதத்தை தன்னுடைய மனைவியருக்கு கொடுக்கும் பொழுது அதில் சிறிதளவு பிரசாதத்தை ஒரு பறவையோ எடுத்துச் சென்று அஞ்சனாதேவி தவம் புரிந்த இடத்தருகே விட்டு சென்றது. காற்றின் கடவுளான வாயு பகவானிடம் அந்த பிரசாதத்தை அஞ்சனாதேவியின் கைகளில் போடுமாறு சிவபெருமானோ கட்டளையிட்டார். பாயாசத்தை பார்த்த அஞ்சனாதேவியோ மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை உண்டாள். அதனை உண்ணும் பொழுது சிவபெருமானின் அருளை அஞ்சனாதேவி உணர்ந்தாள். அதற்கு பிறகு குரங்கு முகத்தை கொண்ட ஒரு மகனையும் பெற்றெடுத்தாள் அஞ்சனாதேவி. அந்த குழந்தை சிவனின் அம்சமே ஆகும். அந்த குழந்தையோ பல பெயர்களில் அழைக்கப்பட்டது. ஆஞ்சநேயன், அதாவது அஞ்சனையின் மகன், கேசரி நந்தா, கேசரியின் மகன், வாயுபுத்ரா அல்லது பவன்புத்ரா, வாயுதேவனின் மகன். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகவும் பலசாலியாக விளங்கி வந்தார். அனுமன் தன்னுடைய தந்தை கேசரி மற்றும் தாய் அஞ்சனாதேவியின் சக்திகளை அவர் பெற்றார். வாயுதேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல மிகவும் வேகமாக செயல்பட்டார். ஆஞ்சநேயர் பிறப்பால் அஞ்சனாதேவியின் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார். சாப விமோச்சனம் பெற்ற அஞ்சனாதேவியோ வான் உலகிற்கு திரும்பினார். பின்னர் ராமபிரானின் தீவிர பக்தனானார் ஆஞ்சநேயர். ராம ராவண யுத்தத்தில் பெரும் பங்கு வகித்து ராமர் கையினாலே சிரஞ்சீவி வரம் பெற்றார். இதுதான் சிவபெருமான் அனுமனாக அவதாரம் எடுத்த கதை. அதனால்தான் அனுமனை சங்கர சுபன், கேசரி நந்தன், அஜினி புத்திரன் என்றும் அழைக்கிறோம். எனவே விஷ்ணுவின் அம்சமான ராமரையும்
சிவபெருமானின் அம்சமான அனுமனையும் நம் எல்லோரும் வேண்டி வணங்கி எல்லா அருளையும் பெறுவோம். என நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா சிவபெருமான் அனுமனாக அவதாரம் எடுத்ததன் ரகசியம் என்னவென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.